வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னிலேருந்து ஆரம்பித்து மாலை பட்சத்துக்கு தகுந்த மாதிரி நோ ஆனியன், நோ கார்லிக், அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கோஸு, முள்ளங்கி இதெல்லாம் எதுவுமே நம்ம மாலை பட்சத்தின் போது நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த மாலை பட்சம் விரதம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சபரிமலைக்கு போகிறவாளுக்கு, அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அதாவது டயட் இருக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு கூட இந்த சமையல், அதாவது நான் நிச்சயமாக சொல்வேன், மாலை பட்சம் 15 நாள் நன்னா இந்த மாதிரி டயட் எடுத்துன்ட்டு 15 டேஸ் கழித்து பார்த்தேன்னா நிச்சயமாக ஒரு 2-3 கிலோ இழைச்சி போயிருப்போம். ஏன்னா அவுட் சைட் ஃபுட் எதுவும் சாப்பிட முடியாது, ஒரு வேளை தான் சாப்பாடு, ஒரு வேளை பலகாரம் அந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறச்சே நமக்கு அது மைண்டும் வந்து நம்மளுக்கு அதுக்கு செட் ஆகிடும், நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அந்த இது ஃபுல்லாக கிளென்சிங் ஆகி நம்ம ஜம்முன்னு ஒரு 2-3 கிலோ இழைச்சி போயிருந்துருப்போம். இது எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம் நம்ம நோ ஆனியன், நோ கார்லிக், மசாலாலாம் எல்லாமையும் இருக்கிற சமையல் எல்லாமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் சமையல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வழியில் நிறையா விதமான டிஷ்ஷஸும் இருக்குது. இது எல்லாமே கண்டினியூஸாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் பண்ணிட்டுருக்கிறச்சேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாலை பட்சத்தோட இதை பற்றிலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் பண்ண போகிறேன், வாழைத்தண்டு கூட்டு பண்ண போகிறேன், பரங்காய் கறி பண்ண போகிறேன், வெந்தய ரசம் வைக்க போகிறேன். இந்த நாளும் பண்ணுறான். அதுக்கப்புறம் சாதம் பருப்பு அதெல்லாம் உங்களோட இது பிரகாரம் இந்த நாளும் நான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து 1-pot meal நீங்கள் பண்ணலாம். துவரம் பருப்பையும் அப்படியே போட்டு, தக்காளி போட்டுட்டு, மஞ்சப்பொடி போட்டு, பெருங்காயப்பொடி போட்டு குக்கரில் அப்படியே மூடிட்டு நல்லா வேக வச்சும் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். நான் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன். அதாவது 1 கப்பு துவரம் பருப்புக்கு 3.5 கப்பு கிட்ட தண்ணி விட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு குழச்சலாக வேக விட்டு எடுத்துன்ட்டேன். ஸோ இதுக்கு சாம்பார் பொடிலாம் எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி மிளகாயை கிள்ளி போட்டு, இந்த மிளகாயில் இருக்கிற காரம்தான் அந்த சாம்பாருக்கு. 1 ஸ்பூன் கடுகு போடுறேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன், பெருங்காயம், கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இந்த மிளகாவத்தில் நான் ஒரு 6-7 இந்த மாதிரி 2-2 கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பில மீடியம் சைஸில் 2 தக்காளி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. பழைய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு வெறும் தக்காளி மட்டும்தான் போடுவா, வேறு எதுவுமே போட மாட்டா. இப்போ நிறைய பேர் இதோடு கூட வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறா, பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிறா, அதெல்லாம் உங்கள் சௌகரியம். ஆனால் மாலை பட்சத்துக்கு நம்ம அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் நான் பழைய நாளத்து ஸ்டைல்லையே இதை பண்ணுறேன் நான். இது நிச்சயமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுத்தும். இதுக்கு புளி கிடையாது. அதே மாதிரி இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் ஒரு பழகனா எலுமிச்சை பழம் புளியெலாம் வேணுங்கிறவா. தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். 5 மினிட்ஸ் இதோட கொதிக்கட்டும். அப்புறம் பருப்பு போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். உங்கள் மிளகா காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காரமே இல்லைன்னா இந்த மாதிரி 1/2 ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கோங்க. இதில் இந்த பருப்போடு சேர்ந்து கொதிச்சு கெட்டியானோ 1, 2,
மூணு கரண்டி வேக வச்ச பருப்பு போட்டிருக்கேன். நல்லா எல்லாம் சீந்து ஒன்றா கொதித்து கெட்டியாட்டும். இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விட்டுருங்க. மீடியம் ஹையில் தான் வச்சு கொதிக்க விட்டேன். நல்லா திக்காயிடுத்து. உங்களுக்கு சாம்பார் பார்த்தேன்னா தெரியும். இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு தோசை இட்லிக்கெலாம் கொடுத்துட்ருக்கலாம், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ ரெடியாக எடுத்து அடுப்பு அணைச்சிடுறேன். கொத்தமல்லி போடலாம். இது இப்படியே சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இல்லை எங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படிங்கிறவா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். ஸோ சாம்பார் ரெடி. அடுத்தாப்பில் ரசம் பார்க்கலாம். ரசத்துக்கு வேணுங்கிறது முதல்ல வறுத்துக்கலாம். மாதிரி ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் வெந்தயம். ஏன்னா இது வெந்தய ரசம் இல்லையா. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ரெண்டு ஒன்றும் மூணு போட்டிருக்கேன். மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காலம் வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த வெந்தயத்தோட வாசனையோடு தான் இருக்கணும் அந்த ரசம். மிளகு ஜீரகம் போட்டேன்னா அது வேறு மாதிரி வாசனை வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் வெந்தயத்தோட இதுவே தெரியாமல் போயிடும். ஒரு சின்ன ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ வெந்தயம் கலர் மாறணும், துவரம்பருப்பு கலர் மாறணும், அவ்வளோதான். ஸோ இது வறுபட்டாச்சு, கொஞ்சம் ஆறுனப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு என்ன சொல்லணுன்னா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை. இதோட ஒரு 10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். ஏன்னா இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 7 நிமிஷமாவது கொதிச்சாதான் உங்களுக்கு அது பச்சை வாசனை போகும். ஸோ அதுக்குள்ளே இதை வருத்தம் இல்லையா, இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பவுடரை எடுத்து ஸோ ரசம் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ரசம் நல்லா கொதிச்சுருக்கு. இல்லை என்னோடய இது, நான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடுவேன். இந்த வெந்தயம் அப்படிங்கிறச்சி குழந்தைகள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஹெசிடேட் பண்ணுவா. ஒரு துவரப்பருக்கு நமக்கு பிடிக்கும் அந்த வெந்தயத்தோட அந்த கசப்பு. குழந்தைகள் சாப்பிட மாட்டா இல்லையா. ஸோ என் பேத்திலாம் சாப்பிட வைக்கணுன்றதுக்கோசரம் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டிருக்கேன் அதில். அது வெல்லத்தோடு சேர்ந்து இன்னொரு ஒரு பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னொரு 2-3 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலாகுது கொதிச்சுருக்கு. இதை பொடி பண்ணினோம் இல்லையா, நான் இந்த ஒரு ரசத்துக்கு தேவையான அளவு தான் இதை பொடி பண்ணியிருக்கேன். இதை பொடி அப்படியே இதில் போட்டுடுறேன். இது வரைக்கும் நம்ம இதில் எதுவும் காரம் எதுவுமே போடலை. வெறும் பருப்பு தண்ணி தான் இது. பருப்பு வேக வச்ச தண்ணி மேலோடு இருந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இந்த இதை விடுறேன். அது உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணும்னு தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு அது விளாவிக்கோங்க. நான் வந்து ஒரு டம்ளர் ஒரு 200 ml கிட்ட தண்ணி விட்டு விளாவிருக்கேன். இது கொத்தமல்லி ரசம் எப்பயுமே கொதிச்சிடக்கூடாது, அதை நுரைச்சி இதுவாக வந்ததும் அதை இறக்கணும். பார்த்தீங்களா ஃபுல்லாக நுரைச்சுடுத்தும். இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா அதோடய வாசனை போயிடும். அடுப்பு அணைச்சிட்றேன். ரசத்துக்கு எப்பயுமே நீங்கள் வந்து நெய்யில் தாளிச்சேன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு மிளகாத்தல், கொஞ்சம் பெருங்காயம், ரெண்டு கருவேப்பிலை. ரசம் ரெடி. ஸோ இதையும் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கூட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வாழைத்தண்டை கூட்டு பண்ண போகிறோம். வாழைத்தண்டு வந்து மோர் கூட்டான்னு கேட்டேன்னா இல்லை, இது பருப்பு போட்டு ஒரு கூட்டு. வாழைத்தண்டு இந்த மாதிரி மோரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். காய் வேகிறதுக்கு தண்ணி விட்டுட்டோம். இதில் பெருங்காயப்பொடி போடலாம், மஞ்சப்பொடி, அண்ட் கூட்டுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். உப்பெல்லாம் உங்களோட சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வேகட்டும்.
வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் கொஞ்சம் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம இதை வந்து தேங்காய் வரமிளகா ஜீரகம் வேறு வச்சு அரைச்சி விட போகிறோம், அதனால் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இது என்ன கொதிக்கிட்டோம், இந்த கூட்டுக்கு இப்போது ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் அரைச்சி விடலாம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம வந்து இது வேற போட்டிருக்கோம், மிளகா சாம்பார் பொடி வேற போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப காரம் வேண்டாங்கிறவா நிறையா இது பண்ணிக்கலாம். காரம் எங்களுக்கு தாங்குங்கிறவா மிளகா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுமாதிரி வெந்துட்டான்னு நீங்கள் எடுத்து பார்த்தேன்னாலே இப்படி கையால் நெசுக்கினேன்னா அழகாக வெந்துடும், நல்ல ஜம்முன்னு இதை வெந்துடுத்து. ஒரு 2 கரண்டி பருப்பு போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு மட்டும் நல்லா இலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கினேன்னா சீக்கிரம் வெந்து போயிடும். ஸோ இது பருப்போடையும் சேர்ந்து கொறிச்சாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு, ரெடியாக எடுத்தது கூட்டு. கூட்டுங்கிறது எப்பயுமே வந்து உங்களுக்கு சாம்பார் மாதிரியும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப பொரியல் மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது தான் கூட்டு. ஸோ ரெடியாக எடுத்து இதை அடுப்பு அணைச்சிட்றேன். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லெண்ணெய், இது தேங்காய் நெல்லை தாளிச்சல்னால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு வேண்டாம், நார்மல் ஆயில் இது பண்ணிக்கிறோன்னா உங்கள் சௌகரியம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக மேலோடு கொஞ்சமாக பெருங்காயம். அடுப்பு அணைச்சிட்டேன், ரெடி. சுப்பு காய் மட்டும் பண்ணோன்னா ரெடி. பரங்காய் காய் பண்ணிடலாம். பரங்காய் பொரியல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆகிடும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன், 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். இது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த காய். மொறுவர் மிளகா போட்டேன்னா என்னோடய பேத்தி சாப்பிட மாட்டா, அதனால் ஒரு சின்ன ஹாஃப் தான் நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் நிறையா, கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன், கொஞ்சம் பெருங்காயம், நல்ல பழுத்த பரங்கி காயாக எடுத்துக்கோங்க. பரங்கிக்காய், மஞ்சள் பூஷணிக்காய் எப்படி வேணால் சொல்லுங்கள். இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதை போடுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஒரே ஒரு கை தண்ணி தான். கிளறி விட்டுட்டும் மூடிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இது கறி நல்லா வதங்கியாச்சு, தேங்காய் துருகல் போட்டு எல்லாம் முடிஞ்சுது. ஸோ எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சிட்டு அப்படியே மன மனன்னு இருக்கு, அப்படியே சுட சுட எல்லாம் இருக்கா, அப்படியே ஒரு சாதம் போட்டு அப்படியே சாப்பிட்டோன்னா ரெடி. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள். எல்லாம் இன்றைக்கி வேணுங்கிற சமையல் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், வெந்தய ரசம், அண்ட் வாழைத்தண்டு கூட்டு, பரங்காய் கறி எல்லாம் ரெடி ஆகிடுத்து. இது நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டும் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கோ. அந்த 15 நான் போடுற இதில் நான் போடுறேன், உங்களுக்கு என்னென்னைக்கு வேணுமோ எப்படி வேணுமோ மாற்றி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்கள் சௌகரியம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருப்போம். ஸோ எல்லோரும் இதை பார்த்துட்டும் எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.